பிரிது மொழிதல் அணி. இதற்கு வேறு சில பெயர்களும் உள்ளன. நுவலா நுவர்ச்சி அணி, ஒட்டணி என்று அழைக்கப்படுகிறது. அணி விளக்கம்: புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாய் கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றனை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். எடுத்துக்காட்டு: பீலிப்பை சாகாடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின். அணி பொருத்தம்: மிக மென்மையான மயிலிறகை அளவுக்கு அதிகமாய் வண்டியில் ஏற்றினால் மிக வலிமையான அவ்வண்டியின் அச்சும் முறிந்துவிடும். இந்த உவமையிலிருந்து ஒருவன் வலியனே ஆயினும் அவன் எளியர் என்று பகைவர் மேல் செல்வானாயின் அவர்கள் பலர் கூடினால் அவன் வழி அழிந்து கெட நேரும் என்னும் உவமேய பொருள் பெறப்படுகிறது. பிரிது மொழிதல் அணி. இதற்கு வேறு சில பெயர்களும் உள்ளன. நுவலா நுவர்ச்சி அணி, ஒட்டணி என்று அழைக்கப்படுகிறது. அணி விளக்கம்: புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாய் கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். மீண்டும் ஒரு முறை கூறுகிறேன். புலவர் தாம் கூற கருதிய பொருளை வெளிப்படையாக கூறாமல் அதனோடு தொடர்புடைய வேறு ஒன்றனை கூறி அதிலிருந்து தாம் கூற கருதிய பொருளை பெற வைத்தல் பிரிது மொழிதல் அணியாகும். எடுத்துக்காட்டு: இளைத்தாக முள்மரம் கொள்க களையுணர் கை கொள்ளும் காழ்த்த இடத்து. களைந்து எரிய வேண்டிய முள்மரத்தினை அஃது இளைதாய் இருக்கும் போதே களைந்தெறிய வேண்டும். அது வளர்ந்து முற்றி வைரமுடையதாய் ஆனபின் களைய முற்பட்டால் களைபவரின் கைகளை அழித்துவிடும். இதன் மூலம் அழிப்பதற்குரிய பகைவர் வலிமையற்றவராயிருக்கும் போதே அவர்களை அழித்துவிட வேண்டும். வலிமை பெற்றபின் அவர்களை அழிக்க முற்பட்டால் அவர்கள் நம்மை அழித்துவிடக்கூடும் என்றும் கருத்தை பிறவைத்தலால் இஃது பிரிது மொழிதல் அணியாகும்.